வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மாதம் ஒரு மாற்றம் நிகழ்ச்சியில் பயணித்துக் கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்கை யோகா ஆன்லைன் குழு சார்பாக குருவின் நினைவில் நின்று பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாதம் ஒரு மாற்றம் நிகழ்ச்சியிலே 10வது மாதம், 9வது மாற்றம், 2வது வாரம். பசி வந்த பிறகே ஏற்ற உணவை அளவோடு முறையாக சாப்பிடுகின்றேன் என்ற ஒரு சிந்தனையை, சங்கற்பத்தை கடந்த ஒரு வாரமாக சிந்தனை செய்தும் மனதிலே அசை போட்டும் வலிமைப்படுத்தியும் பசி வந்த பிறகு 30 நிமிடங்கள் கழித்து உணவு சாப்பிட்டும் முயற்சி செய்து வருகின்றோம். சென்ற வாரத்திலே பசி ஏன் வருகிறது, எந்த அளவுக்கு நாம் உணவை சாப்பிட வேண்டும் என்று நாம் சிந்தனை செய்திருந்தோம். இந்த வாரத்திலே உணவு எப்படி ஆற்றலாக மாற்றம் பெறுகிறது, உணவுக்கும் நீரிழிவு நோய்க்கும் என்ன சம்பந்தம், உணவை எப்படி சாப்பிட வேண்டும், எந்தெந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் என்ற சிந்தனையை செய்து அதை நாம் இந்த வாரம் முழுவதும் முயற்சி செய்ய இருக்கின்றோம். முதலிலே உணவு எப்படி சாப்பிட வேண்டும். நாம் சாப்பிடும் உணவு சத்தாக சக்கையாக நம் ஜீரண மண்டலத்தால் பிரிக்கப்படுகிறது. நாம் சரியாக சாப்பிடவில்லை என்றால் சத்தும் முழுமையாக கிடைக்காது, சக்கையும் முழுமையாக வெளியேற விடாமல் செய்து விடுகிறது. இரண்டுமே நோய் வருவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. ஆகவே நாம் உணவை சாப்பிடும் பொழுது வாய் மூடி மென்று நம் வாயில் உச்சியில் உதடிலிருந்து வரக்கூடிய அந்த உமிழ் நீர் முழுவதுமாக அந்த உணவோடு கலந்து 40% ஆற்றலை இந்த உமிழ் நீர், இந்த நம்முடைய நாக்கு சத்தை உருகிற அளவிலே வாயில் வைத்து நாம் சாப்பிட வேண்டும். சம்மணம் போட்டு உட்கார்ந்து டிவி பார்க்காமல் பேசாமல் நாம் எந்தவித உணர்ச்சி நிலைக்கும் ஆளாகாமல் நாம் சாப்பிட வரும்போது இந்த உணவிலிருந்து முழுமையாக சத்து உறிஞ்சப்படுகிறது. நாம் எந்தெந்த உணவு வகைகளை நாம் சாப்பிட வேண்டும். 3 வகையான உணவு வகைகள் என்று மருத்துவ விஞ்ஞானம் சொல்லியிருக்கிறது. 1, ஆற்றல் தரக்கூடிய உணவுகள், அது 2 வகைகள். அதாவது மாவு சத்து உள்ள கார்போஹைட்ரேட் உணவுகள், கொழுப்பு சத்து உள்ள உணவுகள். 2வது உடல் கட்டுமானத்திற்கு தேவைப்படுகிற உணவு வகைகள், அதை புரதச்சத்து உணவுகள் என்று சொல்லுகிறோம். அதாவது பருப்பு வகைகளில் இருக்கிறது. இந்த புரதச்சத்து உணவுகள் ஒவ்வொரு செல்லையும் வளர்ச்சி அடைவதற்கும் பாதுகாப்பதற்கும் தேவைப்படுகிறது. 3வது உணவுகள் காப்பு உணவுகள் என்று சொல்லுகிறோம். அதாவது நம்முடைய உடல் ஒழுங்காக வேலை செய்வதற்கு தேவையான வைட்டமின், தாது பொருட்கள், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், இவை அனைத்தும் காய்கறிகள் பல வகைகளிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இப்பொழுது நாம் முதல் உணவு வகையான ஆற்றலை தரக்கூடிய உணவுகள் 2, மாவுச்சத்து உணவிலே அதாவது கார்போஹைட்ரேட், இன்னொன்று கொழுப்பு சத்து. இந்த கொழுப்பு சத்து உணவு நமக்கு எதற்கு தேவைப்படுகிறது என்றால், நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பாத்திரத்தை எப்படி ஒரு துணியால் பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறோமோ, அதே போல நம் உடலில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கும், நாம் ஒருவேளை சாப்பிடவில்லை என்றால் இந்த உடலுக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது, அந்த ஆற்றலை சேமித்து வைத்திருக்கிற இந்த கொழுப்பில் இருந்து ஆற்றலை உடல் எடுத்துக் கொள்கிறது. ஆக ஆற்றலை சேமித்து வைத்துக் கொள்வதற்கும், உறுப்புகளை பாதுகாப்பதற்கும், வெளியிலே இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலையிலிருந்து இந்த உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்வதற்கும் நமக்கு கொழுப்பு சத்து உணவுகள் தேவைப்படுகிறது. இப்போ அந்த மாவு சத்து உணவு என்னென்ன? நாம் சாப்பிடுகிற அரிசியாக இருக்கட்டும், பழங்கள், காய்கறிகள், இதுல நிறைய கார்போஹைட்ரேட், அந்த மாவு சத்து இருக்கிறது. இந்த மாவு சத்திலேயே மோசமான மாவு சத்து உடைய உணவு எது என்றால், வெள்ளையாக இருக்கக்கூடிய அரிசி, சர்க்கரை, மைதா, இது நாம் கூடுமான வரைக்கும் தவிர்த்து கொண்டால் நம் உடலுக்கு அதிக பழு கொடுக்காமல் ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இந்த மாவுச்சத்து உணவு நாம் எப்படி ஆற்றலாக இந்த உடல் மாற்றம் செய்கிறது என்பதை நாம் சிந்தனை செய்வோம். நாம் சாப்பிடுகிற அந்த மாவுச்சத்து வயிற்றிலே குளுக்கோஸாக பிரித்து எடுக்கப்படுகிறது. இந்த குளுக்கோஸ் சிறுகுடல் உறிஞ்சி அது இரத்தத்திற்கு அனுப்புகிறது. இந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை செல்களுக்கும் இரத்தம் மூலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் ஒவ்வொரு செல்லுக்கும் போவதற்கு முன்னாடி 2 டோல்கேட் இருக்கிறது. முதல் டோல்கேட்ல கணையம் என்கிற அந்த சுரப்பி, இன்சுலின் எந்த அளவுக்கு சுரந்து இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் செல்லுக்குள்ளே சென்றடைகிறது. 2வது டோல்கேட் ஆக்சிஜன்.
எந்த அளவுக்கு ஆக்சிஜன் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் இந்த செல் குளுக்கோஸை பெற்றுக்கொண்டு ஆற்றலாக மாற்றம் செய்ய முடியும். ஆக்சிஜன் அளவு குறைவாக இருந்தாலும் சரி, இன்சுலின் அளவு குறைவாக இருந்தாலும் சரி, உணவு ஆற்றலாக மாற்றம் பெறுவதிலே ஒரு சிக்கல் வந்துவிடுகிறது. ஆக இந்த கணையம் சுரப்பி இன்சுலின் சரியாக சுரக்கவில்லை என்றால் இரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் செல்லுக்கு உள்ளே செல்லாது, இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸின் அளவு கூடுகிறது. இதைத்தான் மருத்துவ விஞ்ஞானம் நீரிழிவு நோய் என்று கூறுகிறது. நாம் சாப்பிடுகிற அந்த மாவுச்சத்து உணவு சரியான தரத்திலே நாம் முறையாக சாப்பிடுகிறோம் என்றால் அந்த இன்சுலின் அளவு ஏற்ற அளவு சுரக்கும், சரியான அளவிலே அந்த செல் அந்த குளுக்கோஸை பெற்றுக்கொண்டு ஆற்றலாக மாற்றம் செய்துவிடும். இந்த கான்செப்டை நாம் கொஞ்சம் புரிந்து கொண்டு நாம் சாப்பிடக்கூடிய உணவிலே அந்த மாவுச்சத்து உணவுகள், உடலை கட்டுமானம் செய்யக்கூடிய புரதச்சத்து உணவுகள், உடலை காக்கக்கூடிய கால்சியம், பொட்டாசியம், மினரல், தாது பொருட்கள் இருக்கக்கூடிய உணவுகள் மூன்றையும் நாம் தினசரி உணவிலே சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் இந்த வாரம் முழுவதும் இந்த மாவுச்சத்து உணவான அந்த கார்போஹைட்ரேட் உணவு சரியான அளவிலே நாம் முறையோடு சாப்பிட முயற்சி செய்வோம். இந்த மாதம் முழுவதும் நாம் மீண்டும் இந்த சங்கற்பத்தை, சிந்தனையை, அதாவது பசி வந்த பிறகு ஏற்ற உணவை அளவோடு முறையாக சாப்பிடுகின்றேன் என்ற சிந்தனையை நாம் நமக்கு நினைவு வரும்போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதிலே அசை போடுவோம், எழுதுவோம், வலிமைப்படுத்துவோம். அதன்படி இந்த உணவை சரியான முறையோடு அளவோடு நாம் சாப்பிட முயற்சி செய்வோம். நாம் மாறுகிறோம். வாழ்க்கை பயணத்தில் ஆனந்தமாக வந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.